இன்னைக்கு வந்து என்னுடைய சன்னுடைய ஃபுட்பால் சாக்கர் வந்து இங்கே ஒரு இடத்துல ட்ரைனிங் போயிட்டு இருக்கான். ஸோ அதை வந்து அந்த இடத்தெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். இங்கே எப்படி இருக்கு, இங்கே சுற்றி என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு, பார்க் எப்படி இருக்கு, இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஃபுட்பால் கிரவுண்டு. ஸோ இங்கே வந்து இப்போது லைக் 4 days கிளாஸ் மொத்தம் 1 month. ஸோ இப்போ தான் லாஸ்ட் கிளாஸில் இருக்கான். ஸோ இப்படி தான் சின்ன பசங்களுக்கு வந்து ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்காங்க. சாக்கர் இங்கே வந்து ஃபுட்பால்னு சொல்ல மாட்டாங்க, இங்கே சாக்கர் கேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அங்கே வந்து லலிதேஷ் வந்து ஒரு ஸ்ட்ரைப்ஸ் டீஷர்ட்டும் பிளாக் ட்ரௌசரும் போட்டுட்ருக்கோம். பார்க்கில் கண்டிப்பாக வந்து ரெஸ்ட் ரூம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு பார்க் மாதிரி இருக்குது, அழகாக வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ பசங்களாம் கூட்டிகிட்டு வந்தால் கூட அடுத்து மற்ற பிள்ளைங்களை இங்கே விளையாட விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். 1 hour வந்து டைம் போகிறதே தெரியாது. அண்டு அவங்க இவங்க டேட் கூட வந்து இங்கே ஜாகிங் போயிட்டு இருக்காங்க. இது அவ்வளோ பெரிய கிரவுண்டு, எங்கே போகிறாங்கன்றதை கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அங்கே ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அது பக்கத்துலேயே வந்து இன்னொரு ஸ்கேட் பார்க்கும் பக்கத்துலேயே இருக்குது. அது கிரவுண்டை ஒட்டினா அப்படியே. ஸோ ஸ்கேட்டிங் ஆடுற பசங்கள்லாம் இங்கே வந்து விளையாடுற மாதிரியான இடமும் இங்கே இருக்குது. ஸோ மல்டி திங் ஒரே இடத்துல போகலாம், பெரிய ஒரு வாக்கிங் போகலாம். பசங்க வந்து இந்த மாதிரி கோச்சிங் பண்ணிட்டு இருக்கிற டைமில் அழகாக அந்த பார்த்து இருக்கு. உங்களோட ட்ரெயினர். ஸோ கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு லாஸ்ட் பிக் ஃபோட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, இப்போ ஃபுட்பாலோடைய அந்த கோச்சிங் பற்றி இங்கே எப்படி நடக்குது, இங்கே என்ன மாதிரி செட்டப்பில் இருக்குதுல பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நெக்ஸ்ட் பார்க்கலாம். பை.